நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது கட்ட அமர்வு இன்று தொடங்குகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளன்று இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை நிகழ்த்தினார். பின்னர் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. இதன் பின்னர் பட்ஜெட் உரை மீதான விவாதம் தொடங்கியது. பல்வேறு கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதன் பின்னர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதலாவது கட்ட அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இரண்டாவது கட்ட அமர்வு இன்று தொடங்குகிறது. இந்த இரண்டாவது கட்ட கூட்டத்தொடரின்போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக தில்லியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து கூட்டத்தொடரின்போது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சினையை எழுப்ப திட்டமிட்டுள்ளன. இது தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் காங்கிரஸ் சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று தெரிகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல்கட்ட அமர்வு ஜனவரி 31 தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 11 தேதி வரை நடைபெற்றது. இரண்டாவது கட்ட அமர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் 3 தேதி வரை நடைபெறவுள்ளது.